எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சட்னி வெரைட்டி தான் பார்க்க போறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா வெங்காய சட்னி. இந்த வெங்காய சட்னியை நம்ம செய்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் கெடாம இருக்கும், அந்த அளவுக்கு சூப்பரா டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறது அப்படின்றத வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். இப்ப சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத பாத்திரலாம். வெங்காயம், அப்புறம் என்னென்ன தேவையான பொருட்கள் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுக்க வேண்டிய பொருட்களை எல்லாம் வறுத்துக்கலாம். வரமல்லி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க, டீஸ்பூன் கிடையாதுங்க, டேபிள் ஸ்பூனு. டீஸ்பூன் வந்து குவான்டிட்டி கம்மியா இருக்கும், டேபிள் ஸ்பூன் வந்து குவான்டிட்டி ஜாஸ்தி இருக்கும். இதை லைட்டா வறுத்துக்கோங்க. ஒரு 30 செகண்ட் வறுபட்ட உடனே அதே அளவு சோம்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. இந்த சோம்பு வந்து பாத்தீங்கன்னா இந்த வெங்காய சட்னிக்கு ஒரு நல்ல ஒரு ஃபிளேவரை கொடுக்கும். சோம்பும் வறுபட்ட உடனே டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அது ரெண்டும் நம்ம டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும். இந்த குவாண்டிட்டியில சேர்த்தீங்கன்னா தான் சட்னி வந்து நல்ல சூப்பரா டேஸ்டா இருக்கும். நல்ல ஸ்மெல் வரணுங்க, அந்த சோம்பு மல்லி இதெல்லாம் வறுபட்ட உடனே நல்ல ஒரு ஸ்மெல் வரும். இந்த சட்னியை வந்து நீங்க 1 வீக்கோ இல்ல 10 டேஸே செஞ்சு வச்சுக்கலாம், கெட்டு போகவே போகாதுங்க. இப்போ நல்ல வாசனை வந்துருச்சு. ஒரு 5 இல்லைன்னா 6 வரமிளகாவை போட்டு அதையும் வந்து லைட்டா சூடு பண்ணிக்கோங்க. ரொம்ப வறுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, லைட்டா சூடு பண்ணிட்டு வெந்தயம் வந்து சும்மா ஒரு 10-15 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயமும் ஒரு நல்ல வாசனையை கொடுக்குங்க சட்னிக்கு. ஸ்டவனிங்க ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆற வச்சுட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இது ஆறட்டும். இந்த வெங்காய சட்னிக்கு பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்தீங்கன்னா தான் ரொம்ப நல்லா இருக்கும். சோ நம்ம இப்போ வந்து நல்லெண்ணெய் ஊத்தி வெங்காயத்தை வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குற அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. கொஞ்சம் நிறைய தான் ஆகும், ஏன்னா நம்ம ஒரு வாரம் 10 நாள் வந்து கெடாம வச்சிருக்கணும் இல்லையா, அதுக்காக நல்லா வந்து நிறையவே எண்ணெய் ஊத்திக்கோங்க. நம்ம பூண்டும் எடுத்து வச்சிருந்தோம், அதை உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன், அதை ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கோங்க. பூண்டை நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு வதங்கின உடனே வெங்காயம், நம்ம எடுத்து வச்சிருந்த 4 வெங்காயத்தை நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. அது நல்லா வந்து கண்ணாடி பதத்துக்கு வரணும், அப்போதான் வந்து சட்னி வந்து கெட்டு போகாமல் இருக்கும். சும்மா 4 வதக்கிட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கெட்டு போயிடும். ஸோ இது வந்து நல்லா வந்து வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க, அதை வந்து பிச்சு இதில் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி வதக்குனீங்கன்னா போதும். வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். வெங்காயம் வந்து நல்லா ஆறட்டும், ஃபேன் காற்றுல கொண்டு போய் வச்சிடலாம். வெங்காயம் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ பாருங்க, இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மறுபடியும் ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. இந்த சட்னிக்கு பார்த்தீங்கன்னா வெங்காய சட்னிக்கு ஆயில் வந்து கொஞ்சம் கூட தான் ஊற்றணுங்க, ஏன்னா நம்ம கெட்டு போகாமல் வச்சுருக்கணும் இல்லையா, அதனால கொஞ்சம் எண்ணெய் வந்து ஜாஸ்தி ஊற்றுனீங்கன்னா தான் சட்னி ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இப்போ ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடாயிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடுகு ரெண்டையும் போட்டுடலாம். கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம்.
கடுகு உளுந்த பருப்பும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெயில் வெங்காய பேஸ்ட்டை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டு டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் அதை சேர்த்துக்கோங்க. உப்பு நல்லா சிம்மில் வச்சு நம்ம நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. இதோட கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நல்லா வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் பாருங்க, கொஞ்சம் கூட தான் இதுக்கு நம்ம ஊற்றியிருக்கோம். இந்த அளவுக்கு ஊற்றுனாதான் இந்த வெங்காய சட்னி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. அரைச்சி வச்ச பொடியையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. பாருங்க, நல்லா எண்ணெய் வந்து பிரிஞ்சு வருது. பாருங்க, சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் வதக்கணும். இந்த வெங்காய சட்னியில் பார்த்தீங்கன்னா வதக்குறதும் நம்ம ஊற்றுற எண்ணெயும் தான் ரொம்பவே முக்கியங்க. அப்போதான் வந்து சட்னி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். 4 இட்லி சாப்பிட்ற குழந்தைங்க கூட 6-7 இட்லி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வேலைக்கு போகிற லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் அவசர அவசரமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் வந்து சட்னி வந்து நம்ம கொஞ்சம் சேர்த்து செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டைம் கிடைக்காத நேரத்தில் டக்குன்னு நம்ம வந்து இந்த சட்னி எடுத்து வச்சு நம்ம குழந்தைங்களுக்கோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சட்னி தாங்க இது. நீங்களும் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். செம சூப்பராக இருக்குங்க, நல்ல டேஸ்டாக இருக்கு. அந்த புளிப்பு, நம்ம போட்ட அந்த மல்லியில மசாலா செஞ்சு போட்டோம் இல்லையா, அப்படி எல்லாமே சேர்ந்து செம சூப்பராக இருக்கு. இந்த வெங்காய சட்னியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. செம்பாவி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.